ஹாய் சுட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி த மங்கி அண்ட் த க்ரோக்கடைல். இந்த ஸ்டோரி க்யூட் அண்ட் கிளவர் கிட்ஸ் உங்களுக்காக பார்க்கலாமா? முன்ன ஒரு காலத்தில் ஒரு ஸ்மார்ட் மங்கி ஒரு ரோஸ் ஆப்பிள் ட்ரீயில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த ட்ரீக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ரிவர். அந்த ரிவரில் ஒரு க்ரோக்கடைல் இருந்துச்சு. அந்த க்ரோக்கடைல் ஒரு நாள் அந்த ட்ரீ வழியாக வந்துட்டு இருந்துச்சு. அப்போது அந்த ட்ரீயில் நிறைய ஃப்ரூட்ஸ் பார்த்த உடனே அந்த க்ரோக்கடைலுக்கும் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. அங்கே இருந்த மங்கி கிட்ட கேட்டுச்சு, மங்கி மங்கி, எனக்கு ப்ளீஸ் அந்த ஃப்ரூட்ஸை கொஞ்சம் பறிச்சு போடுறியா அப்படின்னு கேட்டுச்சு. மங்கியும் ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக தரேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்று நான் பறித்து க்ரோக்கடைலுக்கு பிடிச்சிட்டு. க்ரோக்கடைல் அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு பார்த்துச்சு. வாவ், எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மங்கி கிட்ட கேட்டுச்சு, மங்கி நாளைக்கும் நான் வர்றேன், நாளைக்கும் எனக்கு கொஞ்சம் தருவியா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த மங்கி சொல்லிச்சு, கண்டிப்பாக தர்றேன், நீ உனக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வா, உனக்கு நான் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த க்ரோக்கடைல் ஹாப்பியாக வீட்டுக்கு போயிடுச்சு. திருப்பி அடுத்த நாளும் இதே மாதிரி அந்த க்ரோக்கடைல் வந்துச்சு. அந்த மங்கி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறித்து போட்டுச்சு. க்ரோக்கடைல் ஜாலியாக சாப்பிட்டுச்சு. இந்த மாதிரி ரெகுலராக அந்த க்ரோக்கடைல் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ மங்கியும் க்ரோக்கடைலும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஜாலியாக உட்காந்து பேசினாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி பற்றியெல்லாம் பேசினாங்க, அப்புறம் ஜாலியாக விளையாடினாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் அந்த க்ரோக்கடைல் கேட்டுச்சு, மங்கி மங்கி, என் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தரியா, இன்றைக்கி நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டுச்சு. மங்கி சொல்லிச்சு, கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெரிய பிரான்ச்சில் நிறைய ஃப்ரூட்ஸ் அப்பறிச்சு அப்படியே கொடுத்துச்சு. அந்த க்ரோக்கடைல் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃபுக்கு அந்த ஃப்ரூட்ஸை கொடுத்துச்சு. அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு பார்த்த ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த ஒய்ஃப் சொல்லிச்சு, இந்த ஃப்ரூட்ஸே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, அந்த மங்கி இந்த ஃப்ரூட்டை தானே டெய்லி சாப்பிட்டுட்டுருக்கு, அப்போ அந்த மங்கி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மங்கியோட ஹார்ட் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த க்ரோக்கடைலுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன நீ இப்படி பேசுகிற, அந்த மங்கி என்னோடய ஃப்ரெண்டு, இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த ஒய்ஃப்க்கு ஒரு தப்பான ஐடியா வந்துச்சு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஐயோ, எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் சொல்லியிருக்காங்க மங்கியோட ஹார்ட்டு தான் என்னை சரி பண்ணுமா அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இந்த க்ரோக்கடைலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி சரி, நான் போய் அந்த மங்கியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போச்சு. இப்போ அப்படியே அது மங்கி கிட்ட போய், மங்கி மங்கி, நீ கொடுத்த ஃப்ரூட்ஸ் என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான், அதனால் உனக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு சொன்னாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு நீ சாப்பிட வர்றியா லஞ்ச் அப்படின்னு கேட்டுச்சு. அந்த மங்கிக்கு ஒரே சந்தோஷம், ஆ வரேன் வரேன் அப்படின்னு சொல்லி ஏறி க்ரோக்கடைல் மேலே உட்காந்துக்கிடுச்சு. க்ரோக்கடைல் அப்படியே தண்ணிக்குள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பாதி வழியில் போயிட்டுருக்கும்போது அப்படியே க்ரோக்கடைல் மூழ்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மங்கிக்கு பயம் வந்துருச்சு. ஏய், க்ரோக்கடைல் என்ன பண்ணுற, நீ இப்படி உள்ளே போனேனா அப்புறம் நான் மூழ்கி போயிடுவேன், எனக்கு தான் நீச்சல் தெரியாதே அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த க்ரோக்கடைல் சொல்லிச்சு, என்னை மன்னிச்சிரு ஃப்ரெண்ட், நான் உன்னை வந்து லஞ்சுக்காக கூட்டிகிட்டு போல அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் அப்படி கேட்டுச்சு, என்னென்னா என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மங்கியோட ஹார்ட்டு தான் சரி பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு க்ரோக்கடைல். இந்த மங்கிக்கு ரொம்ப பயம், ஆனால் யோசிச்சுச்சு. அப்போ அமைதியாக சொல்லிச்சு, ஐயோ அப்படியா, இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாதா, நான் என்னோடய ஹார்ட்டை அந்த ட்ரீ மேலேயே வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிச்சு. இதை நம்பிட்டு க்ரோக்கடைல், அப்படியா, சரி சரி வா போகலாம், நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த ட்ரீ பக்கத்துலேயே கூட்டிகிட்டு வந்துச்சு. இங்கே வந்த உடனே அந்த மங்கி வேகமாக ஜம்ப் பண்ணி அந்த ட்ரீ மேலே ஏறிச்சு. ஏறிக்கிட்டு சொல்லிச்சு, ஏ ஃபூலிஷ் க்ரோக்கடைல், யாராவது ஹார்ட்டை போய் ட்ரீ மேலே வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், ஆனால் நீ இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்ட, இனிமேல் இந்த பக்கமே வராத, இனிமேல் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த க்ரோக்கடைலும் சேடாக திரும்பி வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணும்போது வாய்ஸை திங்க் பண்ணி சூஸ் பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு ஃப்ரெண்டையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. புரிஞ்சுதா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஸ்டடீஸ். இது குவிஸ் டைம். இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் நான் கேட்க போகிறேன். ஆன்சர் பண்ண நீங்கள் ரெடியா? இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஃப்ரூட் டிட் த மங்கி ஆஃபர் டு த க்ரோக்கடைல்? அந்த மங்கி க்ரோக்கடைலுக்கு எந்த ஃப்ரூட்டை கொடுத்துச்சு? மேங்கோவா, பனானாவா, இல்லை ரெட் ரோஸ் ஆப்பிளா? எஸ், யூ ஆர் ரைட். மங்கி ரெட் ரோஸ் ஆப்பிள் தான் கொடுத்துச்சு. இப்போ நம்மளோட செகண்ட் க்வெஸ்சன், இது ரொம்ப ஈஸியான எஸ் ஆர் நோ க்வெஸ்சன். ரெடியா? வாஸ் த க்ரோக்கடைல் அ குட் ஃப்ரெண்ட்? அந்த க்ரோக்கடைல ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்ல முடியுமா? நோ, ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா அது அந்த மங்கியை ஏமாத்திருச்சு. கரெக்டா? இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இது ஒரு பசில், ஃபைண்ட் அவுட் த ஹிடன் அனிமல். இங்கே ஒரு அனிமல் ஒளிஞ்சிட்டு இருக்குது. இந்த ஸ்டோரியில் பார்த்த அனிமல் தான் அது. கண்டுபிடிக்கிறீங்களா? க்ரோக்கடைல் தானே அது? வெரி குட் சுட்டீஸ், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணதுனால உங்களுக்காக இந்த ஸ்டார்ஸ்.